வந்து சென்னைஸ் கார்டனிங் டெக்கார். நான் உங்கள் ரிதிஷர் வணிகா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற பிளான்ட் வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். நம்ம நார்மலாக செடி அப்படின்னு யோசித்தாலே நம்ம மைண்டில் க்ரீன் கலர் அந்த மாதிரி ஒரு தீமில் தான் ஞாபகம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிளான்ட் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான்ட் பர்பிள் கலரில் இருக்கும். இதோட பேர் பர்பிள் ஹார்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் லீஃபே இல்லை, எல்லாமே பர்பிள் கலரில் தான் இருக்குது. இந்த பிளான்ட் வந்து நீங்கள் சன்லைட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா வரும். இது வந்து இன்டோரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு லீவ்ஸ் க்ரீன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீங்கள் வெளியே அவுட்டோர்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது பர்பிள் கலர்லேயே வரும். இந்த இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துருங்கனாலும் இது உடஞ்சிரும். இப்போ நீங்கள் இந்த கேலையை பிடிச்சி கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இது உடஞ்சிரும். அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு பிளான்ட் இது. ஆனால் இதில் வர பூ அவ்வளோ சூப்பராக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு லீஃப் வி ஷேப்பில் ஜாயின் ஆகிற இடத்துல பட்ஸ் வந்து பூ வருது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இலை வந்து வி ஷேப்பில் வந்திருக்கு, வந்துட்டு நடுவில் வந்து அதில் அழகாக பூ வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இதில் பூ வரும். இந்த பிளான்ட் வந்து பர்பிள் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் இதில் இருக்கிற பிக்மெண்ட். இதில் இருக்கிற பிக்மெண்ட் வந்து ஆந்தோசைனின். அந்த பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் இது பர்பிள் கலரில் இருக்குது. இந்த ஆந்தோசைனின் பிக்மெண்ட்றது வந்து கிரேப்ஸில் இருக்கும், இல்லை பர்பிள் காலிஃப்ளவர் இருக்கும், இல்லை அதில் இருக்குது. அதனால் இது பர்பிள் கலரில் மாறுது. இதுக்கு நீங்கள் வாட்ரிங் வந்து இதுக்கு மாய்ஸ்டாக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி விட தேவையில்லை. இதுக்கு நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா இல்லை வேர் அழுக ஆரம்பிச்சிடும். அதே தண்ணி கம்மியாக இருந்தாலும் இந்த பிளான்ட் வாட ஆரம்பிச்சிடும். இதில் இந்த பிளான்ட்டில் ப்ரொபகேஷன்றது வந்து ரொம்ப ஈஸி. இப்போது இதுலேருந்து இந்த கிளை ஏதாவது உடையுதுன்னா இதை நீங்கள் அப்படியே எடுத்து மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா அதுலேருந்தே இது முளைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் வாட்டர் ப்ரொபகேஷனுமே பண்ணலாம். இதில் இந்த பர்டிகுலர் லீஃப் விழுதுல பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நீங்கள் இதை பிளான்ட் ப்ரொபகேஷன் பண்ணலாம். இந்த லீஃப் வந்து இதுலேருந்து விழுந்திருந்தது, இதை வச்சும் ப்ரொபகேஷன் பண்ணலாம். நான் இதை வச்சு எப்படி ப்ரொபகேஷன் பண்ணுறது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் ஹேங்கிங் பாட்டில் வைக்கலாம். நான் ஹேங்கிங்கில் தான் வச்சுருக்கேன் இது. அதே மாதிரி இதை நீங்கள் பார்டர்ஸ்க்கு வச்சிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இது நல்லா அடர்த்தியாக வளர்கிற செடி. ஸோ இது நீங்கள் பார்டருக்கு வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஒரு பெரினியல் பிளான்ட். ஸோ வருஷம் ஃபுல்லாகவே பூ பூக்கும். இந்த பிளான்ட் வந்து நீங்கள் ஹேங்கிங்கில் வைக்காம போது கொஞ்சம் பெரிய பாட்டை வைங்க. இது நாங்கள் எங்ககிட்ட இருக்கும்போது இது குட்டியாக இருந்தது, அதனால் நாங்கள் இந்த மாதிரி குட்டி பாட் ஏதாவது ஒரு ஜாரில் கட் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இது நல்லா இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் இது பாட் மாற்றணும். இது வந்து நீங்கள் அடியில் இந்த இடம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் பிச்சு பிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து புது புதுசாக கிளை வந்து இது நல்லா திக்காக வளரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இலை வந்ததுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நோடு. இப்போது இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு பாருங்கள் கிளை. இந்த ரெண்டு இலை இங்கேருந்து ஒரு கிளை வந்திருக்கு, இங்கேருந்து ஒரு இலை வந்திருக்கு. இந்த நடுவில் இருக்கிற இந்த இடம் தான் நோடு. இந்த நோடு வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் கட் பண்ணி வாட்டர் ப்ரொபகேஷனுக்கு வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இது வளரும். அதே மாதிரி இந்த ப்ரொபகேஷனுக்கு எங்கே கட் பண்ணணும்னா அவசியம் இல்லை, அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் மண்ணில் வைக்கும்போது நீங்கள் அப்படி வச்சாலே வளரும். ஆனால் வாட்டர் ப்ரொபகேஷனுக்கு நீங்கள் நோட் பார்த்து கட் பண்ணி வைக்கணும். இது பாருங்கள், இதில் இந்த பாட்டில் இருக்கிற இந்த பிளான்ட் வந்து அந்த பர்பிள் ஹார்ட்லேருந்து கீழே விழுந்தது தான். அதை இதில் வச்சு ப்ரொபகேட் பண்ணது பாருங்கள், இதுலேருந்து இது நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். இதுலேயும் பூ வந்துருக்கு பாருங்கள். இந்த பிளான்ட் வந்து மற்ற பிளான்ட் மாதிரி கிடையாது. இதில் இருக்கிற இந்த பூ வந்து மற்ற பூலெல்லாம் வந்து ஒரு நாள் அட்லீஸ்ட் இருக்கும். இது வந்து இப் காலில் பூத்துச்சுன்னா மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கும், அப்புறம் வாடிடும். அதே அடுத்த நாள் வந்து திரும்பி பூத்து இருக்கும். இந்த பூக்கு அதுதான் ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.